So the exercise 1.4 la, idu vandu last 25 question oda idu vandu over. Idu 22 vandu pathina Cramer's rule vandu applicable only when delta not equal to 0. Idu vandu by formula, idu onnu short method konna avasiyam illa, because we know only when delta not equal to 0 we can apply Cramer's rule. So idu vandu delta not equal to 0. அடுத்து 23 ல இங்க இது ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, தென் நெக்ஸ்ட் இது ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, தென் டெல் 1 டெல் 2 தென் டெல் 3 ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு. க்வெஸ்சன் நம்பர் 23 இல்லையா? ஸோ 23 ல ரெண்டு ஈக்குவேஷன், தென் டெல் 1 டெல் 2 டெல் 3. இப்போ வீ நோ வி வாண்ட் டு ஃபைன் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய், எக்ஸ் ஒய்யோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். இதில் ரொம்ப சிம்பிளாக நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது விச் ஒன், இதை வந்து அப்படியே இடம் மாற்று, இது இந்த பிளேஸு இங்கேயும் இந்த பிளேஸும் இங்கேயும் கொண்டு வா. அப்போ இதில் என்ன வந்துடும், ஒரு மைனஸ் வந்து வரும். இப்போ இங்கே சப்போ இந்த சி ஒன் சி டூவை இங்கேயும் பி ஒன் பி டூவை இந்த பக்கம் கொண்டு வர்றப்போ இந்த இடத்துல டெல்டா டூன்னு இருக்கு இல்லையா, இந்த டெல்டா டூ அப்படிங்கிறது என்னவாயிருந்தால் மைனஸ் டெல்டா டூ அப்படின்னு சொல்லி மாறிடும். இது ஷார்ட்கட்டாக இருந்தாலும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது இப்படி தான், இது அப்படியே இடம் மாற்றினா இங்கே மைனஸ் வந்துடும். அதே மாதிரி இதை அப்படியே இடம் மாற்றினா இந்த இடத்துல மைனஸ் வரும். அப்போ இதுதான் ஆன்சர், ஆன்சர் டி வந்து கரெக்டானது. இங்கே இந்த மைனஸ் இங்கே இருந்தாலும் நம்ம எங்கே எழுதிக்கலாம், இது வந்து மேலே எழுதிக்கலாம். ஸோ இதை வந்து அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுறது, அந்த இடம் மாற்றுறப்போ சேஞ்ச் பண்ணுறப்போ இங்கே வந்து மைனஸ் டெல்டா த்ரீ அப்படின் இருக்கும். அதே மாதிரி இதை மாற்றி வர்றப்போ இந்த இடத்துல ஒரு மைனஸ் வரும், அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த கொஸ்டின் வர்றப்போ நீ என்ன பண்ணணும்னா, டெல் ஒன்னும் ஒன்றும் பண்ண வேண்டாம், அது ஆஸ் இட் இஸ் ஏ ஒன் ஏ டூ அப்படியே இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கோ. இது வந்து கரெக்டு தான், பட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சருக்கு ரிமெம்பர் பண்ணுறதுக்காக இது அப்படியே மாற்றுறோம். அப்போ இங்கே என்ன வருது, ஒரு மைனஸ் வருது. மைனஸ் ஆக்சுவலாக கீழே இருந்தால் அர்த்தம், பட் நீ வந்து இந்த இடத்துல மேலே வச்சுக்கிறேன். அதே மாதிரி இதுவும் இடம் மாற்றுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு மைனஸ் டெல்டா டூ அப்படின்னு வருது. நம்ம கொஸ்டின் படி இது நம்ம மேலே எல்லாமே ஒன்று தான், இங்கே இருந்தாலும் ஒன்று தான், இங்கே இருந்தாலும் ஒன்று தான். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டு. அடுத்தது வந்து ஏ வந்து ஒரு என் பை என் மேட்ரிக்ஸு, த்ரீ இன்ட்டு ஹஜ்ஏ அப்படின்னு சொல்லி இதனுடைய ஆன்சர் வந்து 243 அப்படின்னு கொடுத்துருக்கு. தென் த வேல்யூ ஆஃப் என்னோட வேல்யூ என்ன, இந்த ஆர்டர் வந்து என்ன அப்படின்னா 6/6. இந்த இதனுடைய ஆர்டர் வந்து 6/6 அப்படின்னு வரும். எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கணுன்னா, இங்கே இந்த த்ரீயும் டூவையும் மல்டிப்ளை பண்ணிக்க 3 2 6, அல்லது இந்த த்ரீயும் டூவும் மல்டிப்ளை பண்ணிக்க அப்போ 3 2 6 அப்படின்னு சொல்லி வரும். தென் ரேங்க் ஆஃப் ஏ நல் மேட்ரிக்ஸ், இது பை த வேர்ட் இட் செல்ஃப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட், இதனுடைய ஆன்சர் வந்து 0 அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். ஸோ இந்த ஷார்ட் மெத்தடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இதை ஷேர் பண்ணுங்கள். நான் நிறைய டைம் வந்து உங்கள்கிட்ட வந்து என்ன சொல்கிறது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கனால நான் கேட்குறதே இல்லை, ஏன்னா பீயிங் ஏ மேத்ஸ் டீச்சர் வர்றோம் அப்படியே கொஸ்டின் எடுத்துகிட்டு அடுத்ததுக்கு போயிடுறோம். பட் இடையில வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கணும். தென் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஈவன் தோ யூ ஆர் நாட் வாட்சிங், ஐ கண்டினியூ டு டேக் த கிளாஸஸ் பிகாஸ் ஐ ஹோப் ஐ வில், நான் கண்டிப்பாக இந்த மேத்ஸ் வந்து வின் பண்ணுவேன்னு எனக்கு ஹோப் இருக்குது. ஏன் அப்படின்னா 99% என்னுடைய ஒர்க்கை வந்து விடாமல் செஞ்சுட்டே இருந்தால் தான் அந்த லாஸ்டில் அந்த 1% என்னால் அட்டைன் பண்ண முடியுங்கிற, மேபி 2 இயர்ஸ் ஆகலாம் 3 இயர்ஸ் ஆகலாம், பட் லெட் இட் பி, தொடர்ந்து வந்து உங்களுடைய ஆதரவை வந்து நான் கேட்குறேன். பிஸ்னஸ் மேத்ஸ் போட்டு ரொம்ப நாளாச்சு, அதனால் இந்த ஃபஸ்ட் எக்ஸசைஸ் முடிச்சுட்டு நவ் ஐ எம் டேக்கிங் த செகண்ட் எக்ஸசைஸ். தேங்க்யூ.